ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1956 சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு, நானே ராஜா, தெனாலிராமன், பெண்ணின் பெருமை, ராஜா ராணி, அமரதீபம், வாழ்விலே ஒரு நாள், ரங்கோன் ராதா ஆகிய திரைப்படங்கள். அந்த வரிசையில் 1956 பிப்ரவரி 17 அன்று வெளியான படம்தான் பெண்ணின் பெருமை. பி புள்ளையா அவர்கள் ராகினி ஃபில்ம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருந்தார். தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் திரைக்கதை, வசனம் மற்றும் பாடல்களை எழுத படத்திற்கான இசையமைப்பை பி என் ராவ் மற்றும் மாஸ்டர் வேணு ஆகிய இருவரும் அமைத்திருந்தாங்க. பெண்ணின் பெருமை விளங்க சாவித்ரி அவர்கள் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். களத்து மேட்டில் நின்று வீராங்கனையாக கர்ஜனை செய்த போதிலிருந்து நாகுவின் ஏச்சுக்கு எதிர்பேச்சு பேசிய போதும் பைத்தியக்கார கணவனுடன் பருவத் துடிப்பையும் மறந்து பயனற்ற இரவுகளை கழித்த போதும் கணவனுடைய பைத்தியத்தை படிப்படியாக குணப்படுத்திய போதும் கடைசியில் துப்பாக்கி முனைக்கும் அஞ்சாம மாமியாருக்கு அறபோதனையை செய்த போதும் அவங்களுடைய நடிப்பு மிகவும் கச்சிதமாக அமைஞ்சிருக்கும். நிச்சயம் மிஸ்யம்மா படத்துக்கு அப்புறம் பெண்ணின் பெருமை தான் சாவித்ரி அவர்களுக்கு பெருமையை அள்ளி தந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது. மனப்போராட்டத்தில் உழன்று விம்மி உயிரையும் விடும் பாத்திரத்துக்கு ஏற்ற குணச்சித்திர நடிகர் நாகையா அவர்கள் தான். ஜமீன்தாராக வந்து உயிர் விடும் தருணத்தில் நாகையா அவர்கள் படத்துக்கு உயிர் கொடுத்து விடுறார் அப்படின்னே சொல்லலாம். ஜமீன்தாருடைய இளைய மனைவியாக நடிக்கும் சாந்தகுமாரியின் நடிப்பு பாராட்டுக்குரியது. பல காட்சிகளில் அவங்களுடைய நடிப்பு உயர்ந்து நிற்கிறது அப்படின்னே சொல்லலாம். நாகுடைய காதலியாக தோன்றி எம் என் ராஜம் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசன் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் சம காலத்தவர்கள். விருதுகள் மற்றும் பட்டங்களை பொறுத்தவரை ஜெமினி கணேசன் அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னாலும் எல்லா ரசிகர்களுடைய கைத்தட்டல்களையும் பெற்றிருந்திருக்கிறாரு. சிவாஜி அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று சக நடிகருக்கு அஞ்சலி செலுத்த முதல்ல வந்தவர்களில் ஜெமினி கணேசன் அவர்களும் ஒருவர். 1950 ஜெமினி ஸ்டூடியோவில் காஸ்டிங் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஜெமினி கணேசன் அவர்கள். ஒரு நாள் சிவாஜி அவர்கள் ஜெமினி ஸ்டூடியோவுக்கு மறைந்த இயக்குனர் ஏஎஸ்ஏ சுவாமியின் பரிந்துரை கடிதத்துடன் வந்திருந்தார். அப்போது தான் நடிக திலகத்தை முதன் முதல்ல சந்தித்தாரு ஜெமினி கணேசன். மேலும் அவருடைய புத்தகத்தில் சிவாஜிக்கு மிகவும் வெளிப்படையான முகம் இருப்பதாகவும் அவர் ஒரு நல்ல நடிகராக வர முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். 1952 ஜெமினி ஸ்டூடியோவிலிருந்து விலகி நாராயண கம்பெனியில் சேர்ந்தார் ஜெமினி கணேசன். அப்போது தான் சிவாஜி அவர்களுடைய முதல் படமான பராசக்தி திரைப்படத்தை பார்த்துருக்கிறாரு. அவர் அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாராட்டியிருக்கிறாரு. நடிகர் திலகம் அவர்களும் ஜெமினி கணேசன் அவர்களும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் பெண்ணின் பெருமை திரைப்படம்தான். அந்த படம் நன்றாக ஓடியதால் பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் சாவித்ரி அவர்கள், சிவாஜி அவர்கள் மற்றும் ஜெமினி கணேசன் அவர்களையும் ஒன்றாக படங்களில் நடிக்க வைக்க விரும்பினாங்க. இவங்களுடைய கூட்டணி பாக்ஸ் ஆஃபீஸில் அதிசயங்களை செய்யும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. பதிபக்தி, பாசமலர், பார்த்தால் பசி தீரும் அப்படின்னு இவங்க மூவரையும் வைத்து அதிகபட்ச படங்களை எடுத்தவர் இயக்குனர் பீம் சிங் தான். சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெமினி கணேசன் அவர்களும் குறைந்தது 9 படங்களில் இணைந்து நடித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 15 இடைவேளைக்கு அப்புறம் 1975 உனக்காக நான் அப்படின்ற படத்தில் மீண்டும் 2 இணைந்து நடித்தாங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் கே பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க மீண்டும் படத்தில் இணைந்து நடிக்கலை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.